மரசுக்கு வந்த மாதிரி இப்போ மரசுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து ஆயில் சூடாகாது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. அதே மாதிரி இது வந்து மாவு வந்து சூடாகாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மதுரை சைடு இருக்கவங்கலாம் திருகைன்னு சொல்லுவோம். பாட்டிங்கெல்லாம் திருகையில் ஒரு கையில் அரைச்சிக்கிட்டு ஒரு கையில் அள்ளி அள்ளி போடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைப்பாங்க. இப்போ அதுவே மிஷினில் கரண்ட்டில் வந்திருக்கு மிஷின். இப்போ பாருங்க, ரெண்டும் கல், கீழையும் கல் மேலையும் கல், அதனால நம்மளுக்கு மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய பிராண்டட் ஐட்டம் வாங்கும்போதெல்லாம் அதுலலாம் கெமிக்கல் நிறையா சேர்க்குறாங்க, சேர்த்து அது புஷ்னு வர்றதுக்கு ஒன்று, அப்புறம் ஜவு மாதிரி வர்றதுக்கு ஒன்று, இதெல்லாம் கெமிக்கல் சேர்க்கும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கட்டுறோம். அப்புறம் ஒரு மூணு மாதம் கெடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு கெமிக்கல். நீங்கள் கோதுமை நேரடியாக வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அரசு கொடுத்துட்டோம்னா அதில் உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானது கிடைக்கும். இது கல் மிஷினில் அரைக்கும் போதில் கல்லுங்க கரண்ட்டு தான் வரும், ஆனால் இது உடம்புக்கு ஒன்றும் கேடு கிடையாது. இது பழங்காலத்து திருகை மாதிரி, அது இப்போ மிஷினில் கரண்ட்டில் ஓடுது. முன்னாடி கையில் இது ஒன்று இப்போ கரண்ட்டில் போகுது, மாவு நல்லா மெத்து மெத்துன்னு வரும், டேஸ்ட் இருக்கும், ஹீட் உண்டாகாது. எறும்பு இதில் வந்து ஹீட் ஆகும், இதில் வந்து ஹீட் உண்டாகாது, சீக்கிரமாக கெட்டும் போகாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஒரு ருசி நல்லாயிருக்கும். இது கோதுமை, ராகி, அரிசி, மாவு ஐட்டம் பூரா அரைக்கலாம். இது வந்து மிளகாத்தூள், மிளகு, மசாலா தூள் எல்லா ஐட்டமும் இது அரைக்கலாம். இது அரைக்கும் போது உங்களுக்கு சூடு கம்மியாக இருக்கா? ஆமாம், சூடு கம்மியாக இருக்கும், மாவும் நைஸாக இருக்கும். அந்த இதில் விட இரும்பு செய்ததில் விட இதில் நைஸாக இருக்கும் மாவு. இரும்பு மிஷினில் அரைக்கும் போதில் இரும்பு தூளும் கண்ணுக்கு தெரியாமல் மாவில் கலந்து வரத்தான் செய்யும், அது உடம்புக்கு கேடு. மாவு நைஸாக இருக்கும், ரெண்டு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க நல்லா தெரியுங்க, தெரியும் இந்த கல்லு, இதெல்லாம் இந்த கல்லு தேய்த்தே இந்த ரிங்கு கீழே இறக்கிட்டே வரணும். ரெண்டு ரிங்கு ஒன்னாச்சுன்னா அது வேற மாத்தணும். கல்லு தேய்த்தே ரிங்கு கீழே இறக்கிட்டே வரணும், அதே மாதிரி இந்த ரிங்கு மேல ஏத்திக்கிட்டே போகணும். இப்ப இரும்பும் அதே மாதிரி தேயுமா? இரும்புல இரும்புல ஏன் தேய? பாப்பா அந்த இரும்பும் நமக்கு மாவுல கலக்கும், மாவுல கலக்குதாமா. இப்ப இத கல்லு கலக்கும், பட் இது கல்லு கலந்தாலும் நம்மளுக்கு ஜீரணம் ஆயிரும், அதனால ஒண்ணும் இல்ல. இது நைஸாக கல்லு நைஸானாலும் அது ஒண்ணும் மாவோட சேர்ந்து ஜீரணம் ஆயிரும். சரி சரி, நம்ம பழைய எந்திரம் திருகையில் வந்து கீழே இருக்க கல் பெர்மனண்ட்டாக இருக்குது, மேலே மட்டும் பாட்டியம்மா அப்படி கையில் சுற்றுவாங்க. இது வந்து கீழே இருக்க சுற்று மேலே இருக்க பெர்மனண்ட்டாக இருக்கும். மேலே அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, இந்த இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிதை காட்டுங்க. இங்கே பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அந்த கல்லில், கீழே மோட்ரு இங்கே காட்டுங்க. கீழே புள்ளியில் இது பண்ணி மோட்ரு மூலிமா இந்த கீழ்கல் மட்டும் சுற்றும், கீழ்கல் மட்டும் சுற்றுறதுனால நம்மளுக்கு ரெண்டு கல்லும் ஒன்றா வரா. இதுக்கு அந்த நம்ம ரவுண்டாக சுற்றும் போது மேலே ஏறும் இறங்கும், கீழ்கல் மட்டும் மேலே ஏறும் இறங்கும். அப்போ மாவு நைஸ் வேணுன்னா மேலே ஏற்றணும், மாவு கீழே இருக்குன்னா கீழே இறக்கணும். இதில் இது பண்ணுறதுனால மாவு வந்து சூடாக இருக்காது. நீங்கள் தொட்டு பாருங்கள், இது வெறும் நைஸாக இருக்கும். நம்ம இதில் தோன்றது காட்டலாம், ரெண்டாவது இதில் தோணுன்னா. இப்போ இது ரொம்ப நாளாக இருக்குது, வடநாட்டிலாம் ரொம்ப நாளாக இருக்குது, இங்கேயும் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இங்கேயும் ஒரு சில ஏரியாக்கள் இருக்குது. இந்த மிஷின் வந்து சேலத்தில் போய் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இங்கேயே சென்னையிலேயே கிடைக்குது. இந்த கல் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்கல, இது வேறு மாநிலத்தில் தான் வர வைக்கிறோம். இது போச்சுன்னா செட் அப்படியே வர வைக்கணும். போடும்போது இதுவாச்சு நீங்கள்